Hi friends, welcome to Kausi Kitchen. In the video, we use Murungaikeerai use Gothumai Dosa eppadi seiyalangiradha paakalam. இந்த தோசை செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா நியூ வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த தோசைக்கு நம்ம முதல்ல முழு கோதுமை இருக்கும் இல்லையா, அது 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நான் இன்றைக்கி கோதுமையோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறதுனால நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். இதே போல் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும்போது நல்லா நான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா அரைஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த போல் நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 சில்லு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் குட்டி குட்டியாக நம்ம பல்லு பல்லாக தேங்காவை கட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இதையுமே நல்லா நம்ம 1 டைம் வதக்கிக்கலாம். ரொம்ப இது நம்ம வதங்க வேண்டாம், லைட்டாக இதை நம்ம வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவில். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை நான் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு மாவோட சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோசை விட வராது, அதனால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் நீங்கள் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை இது ரெண்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியான குவான்டிட்டி சேர்த்து செய்யுங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு கூடையே நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்து நம்ம மெல்லிசாக ஊற்றினோம் அப்படின்னா நல்லா நமக்கு மொறுமொறுன்னு சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். கொஞ்சமாக ஓரங்களில் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1 சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டேன். இந்தளவுக்கு நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த தோசை. சூப்பரான முருங்கைக்கீரை கோதுமை தோசை தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோடு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.